ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர்ஸும் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆக்சுவலாக அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா ப்ரான்ச்சில் இருந்து உங்களுக்கு எல்லா சர்வீஸும் வந்துடும் ஒரு சிலர் அப்ராடில் இருக்கிறவங்க ப்ளஸ் வந்து நாமளே எல்லா ப்ராசஸும் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன் ப்ராசஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்ல ஸோ ஈஸியாக எப்படி அலைஸ் ப்ளூவில் பே இன் ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ இந்த வீடியோவில் போட போகிறேன் ஸோ இது நிச்சயமாக உங்களுக்கு உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க ஈஸியாக பேயின் ப்ராசஸ் பண்ணுறது எப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறமா இமீடியட்டாக அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடும் அதுக்கப்புறம் உங்கள் ப்ரே ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ இதுக்கு முன்னாடி நாம் பல வீடியோஸ் பார்த்துட்டோம் அலேஸ்வியோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படி அதுக்கப்புறமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அந்த யூசரை ஐடி பாஸ்வேர்டு வச்சு எந்தெந்த டைப்பில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம் மொபைலில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் ஆண்ட் வெப்பில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் ஆண்ட் இஎக்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் இந்த சாஃப்ட்வேர்ஸ் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் அதெல்லாம் மிஸ் பண்ணவங்க நான் தமிழ் ட்ரேடர்ஸ் ஒன் சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் அலைஸ் ப்ளூ அப்படிங்கிற பிளேலிஸ்டே வச்சுருக்கேன் அதில் டீட்டெயில்டாக எல்லாமே இருக்கும் அதில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இங்கே நம்ம அலைஸ் ப்ளூவோட பிளேலிஸ்ட்டே இருக்குது ஸோ அலைஸ் லுக் கம்பெனியில் அலைஸ் லுக் கம்பெனியோட ஹிஸ்ட்ரியில் ஆரம்பித்து எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் சப் எப்படி எடுக்கலாம் ிலிங்க்னா என்ன ஸோ எல்லாத்த பற்றியுமே நம்ம இங்கே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் அதை பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பே இன் ப்ராசஸ்க்குள்ளே போயிடலாம் ஸோ ஒரு சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டு வந்து அமௌண்ட் வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லைனா நெஃப்ட் பண்ணணும் அந்த அமௌண்ட் வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த நிறுவனத்தோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆனதுக்கு அப்புறமா தான் நமக்கு லிமிட் கொடுப்பாங்க பட் இந்த மாதிரியான ஈஸியஸ்ட் ப்ராசஸும் இருக்குது அப்படின்னு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் அவங்க ட்ரேடிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அலைஸ் ப்ளூவில் ட்ரேடிங் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்துருச்சு அதுக்கப்புறமா நீங்கள் இப்போ பேக் ஆஃபீஸ் மூலியமாக ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் ஆன்டி இஎக்ஸிலேருந்து எப்படி பண்ணலாம் மொபைலேருந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் லைவாக காட்டுறேன் இப்போ நான் அலைஸ் ப்ளூ ஆன்லைன் டாட் காம் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டேன் இதில் லாகின் அப்படிங்கிறதுல போயிட்டு பேக் ஆஃபீஸில் கிளைண்ட் லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டேன் இப்போ என்னோடய கிளைண்ட் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் சப்போஸ் எனக்கு ஐடி பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா கூட நான் ஒன்றும் வரியே கிடையாது எனக்கு இந்த ஃபர்கேட் பாஸ்வேர்டில் போயிட்டு யூ என்னோட கிளைண்ட் ஐடி என்னோட பேன் நம்பர் கொடுத்து ரெக்வெஸ்ட் பாஸ்வேர்டு கொடுத்தேன்னா என்னோட நீங்கள் எந்த மொபைல் நம்பரை வந்து அப்டேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுடைய பாஸ்வேர்டு வந்துடும் நீங்கள் வந்து ஃபர்கேட் பாஸ்வேர்டில் கொடுத்துட்டு நியூ பாஸ்வேர்டு என்ட்ரி கொடுத்து லாகின் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் ஆல்ரெடி ஃபர்கேட் பாஸ்வேர்டு கொடுத்து என்னோடய லாகின் பண்ணிட்டேன் ஸோ டி என் செவன் என்னோட ட்ரேடிங்

ஓட பேங்க் பேங்கல் அப்டேட் பண்ணிருந்தேன் அப்படின்னா ஈஸியாக எனக்கு வந்து என்ன சிக்கி அமௌண்ட் ட்ரான்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இப்போ ஆயிரம் ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட்டை மட்டும் கொடுத்து பேமெண்ட் கொடுத்தா போதும் என்னால் ஈஸியாக டக்குன்னு ப்ராசஸ் பண்ணிட முடியும் இதில் நான் டன் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிடும் நான் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கேஷ்ல ஷோ ஆயிடும் அதே மாதிரி யூபிஐ இன்னும் ஈஸியாக யுபிஐ லைக் கூகுள் பேடிஎம் இது மூலியமாக நான் பண்ணணும்னா என்னோடய யுபிஐ கோடை மட்டும் நான் ரிஜிஸ்டர் அப்டேட் யூபிஐ ஐடின்னு இருக்குது பார்த்தீங்களா இதில் என்னோடய யுபிஐ ஐடியை ரிஜி அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்னும் ஈஸியாக என்னால் பேடிஎம் கூகுள் பே இந்த மாதிரியான ஆப்ல ஆப்பில் இருந்தும் என்னால் அமௌண்ட்டை அலைஸ் ப்ளூவோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஈஸியாக டக்குனுடைய ட்ரான்சாக்ஷனை பண்ணலாம் சப்போஸ் நம்ம பத்தாயிரரூவா வச்சுருக்கோம் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறோம் அந்த ஸ்டாக் லாங் போயிட்டுருக்கு நல்ல ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் கிடைக்கிது இதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறுன்னு தெரியும் போது நாம் நம்ம டிரான்சாக்ஷனை ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஃபண்ட் தேவைப்படும் போது இந்த மாதிரி ஈஸியான ப்ராசஸ் முறையில் நம்ம அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ட்ரேடிங் இமீடியட்டாக பண்ணலாம் ஏன்னா நமக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து டக்குன்னு கிடைக்கும் போது இந்த மாதிரியான ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டிலே ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுறதுக்கு டிலே அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறதுக்கப்புறம் நம்ம ஃபோன் பண்ணி இந்த அக்கௌண்ட்டுக்கு நான் இவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி லிமிட் வாங்கி ட்ரேட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம என்ட்ரி கொடுக்கணுன்ற பாயிண்டே போயிடும் ஸோ இந்த மாதிரி ஈஸியஸ்ட்டு வேஸை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அது நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இப்போ அலைஸ் ப்ளூவோட பேங்க் டீட்டெயில்ஸை நீங்கள் எப்படி எடுக்கலாம்னா சிம்பிள் அலைஸ் ப்ளூ இந்தியா டாட் காம் வெப்சைட்டுக்கு கீழே பேங்க் டீட்டெயில்ஸ்னு இருக்கும் இதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அலைஸ் ப்ளூவோட ட்ரேடிங் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற எல்லா பேங்க் டீட்டெயில்ஸும் இருக்கும் எக்ஸாம்பிள் நீங்கள் நெஃப்ட்டு ஐஎம்பிஎஸ் ஆர்டிஜிஎஸ் என்எஸ்சி என்எஸ்சிஎஃப்எண்டோ பிஎஸ்சி கரன்சிக்கே பண்ணணும்னா இதுதான் அலைஸ் ப்ளூ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிடெட் பேங்க் நேமு ஐஎஃப்எஸ்சி கோடு பிரான்ச்சு எல்லாமே இதில் உங்களுக்கு இருக்கும் ஸோ இங்கே வந்து உங்கள் கிளைண்ட் கோடை நீங்கள் இது பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட விர்ச்சுவல் அக்கௌண்ட் நம்பர் தெரியணும் அப்படின்னா உங்களோட கிளைண்ட் கோடை கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரி கொடுத்துக்கலாம் அதே மாதிரி எம்சிஎக்ஸில் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அலைஸ் ப்ளூ கமோடிட்டீஸ் பிரைவேட் லிமிடெட் ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இங்கே இருக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணி உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரி உங்களோட யூபிஐ பேமெண்ட்டுக்கு நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து இப்போதிக்கு எனக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல நான் டெபாசிட்டை தான் பண்ணணும் அப்படின்னா இந்த அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸில் நீங்கள் டெபாசிட் பண்ணிடலாம் அடுத்தது அந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னும் ஈஸியாக அப்டேட் பண்ணியிருக்காங்க மோட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஸோ ஆட்டம் த்ரோ பேக் ஆஃபீஸ் மூலியமாக நீங்கள் பண்ணீங்கன்னா ரிஃப்ளெக்ட் இம்மிடியட்லி இன் நெஸ்ட் அண்ட் பேக் ஆஃபீஸ் அதுவும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ரெஸ்பான்ஸ் பண்ணிவிடுவாங்க ஃபெயில் ஆனால் கூட அடுத்த ஆட்டம் த்ரோ நெஸ்ட் மூலியமாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களை அந்த டீட்டெயில்ஸு ரிஃப்ளெக்ட் இமீடியட்லின்னு கொடுத்துருக்காங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு அப்புறம் நெஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும் என்னென்ன ப்ரூஃப் தேவை அட்டாச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவை இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க இதை நீங்கள் செக் பண்ணுங்க இந்த லிங்க்கை நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த கிளைண்ட் லாகின் லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் லாகின் பண்ணுறேன் ஈஸியாக உங்கள் லாகின் பண்ணுறதுக்கு ஸோ ஐ திங்க் உங்களுக்கு தேவையான தகவல் அலைஸ் ப்ளூவில் பே பண்ணுறதோட ப்ராசஸுக்கு தேவையான தகவல் இந்த வீடியோவில் கிடச்சிருக்கூட நான் நம்புகிறேன் ஸோ இது பேசிக்கான வீடியோ தான் இதில் நீங்கள் கேட்குற சந்தேகங்களுக்கு த உங்களோட கமெண்ட் உங்களோட சந்தேகங்களுக்கு தகுந்த மாதிரி அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவை விழா நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா அலைஸ் ப்ளூவில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்க டிஸ்கிரிப்ஷனில் நான் லேஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் சப்போஸ் நீங்கள் வந்து ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற லிங்க்கு கொடுத்து உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிடலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த நாள் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது என்னுடைய வாழ்த்துக்கள் ஹாவ் அ கிரேட் டி